எவ்ரிவன் திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம என்ன வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பியூர் காஞ்சிபுரம் பட்டு மைல்டான சில்வரும் இல்லாமல் கோல்டும் இல்லாமல் அந்த ஒரு மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸில் வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வர்ற கோல்டன் ப்ளவுஸை போட்டுட்டு நெட் ஸ்லீவ்ஸ் வச்சு கிராண்டாக ஹெவியாக ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, இந்த இருக்கு பாருங்கள், ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை பார்த்தோம்னா, அந்த டிஷ்யூ ப்ளவுஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஜரிக்கு ரிலேட் பண்ணி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டோம். அண்ட் இந்த ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்யலை, வெறும் சீக்வன்ஸ் தான். அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் ஒரு ஒரு பீடை மட்டும் குத்தி 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 நிற்க வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மாதிரி பண்ணிட்டோம், அப்புறம் ஓடுபுள்ளி கோலத்துக்கு வைக்கிற மாதிரி இன் பிட்வீனில் ஒரு ஒரு சீக்வன்ஸும் அந்த பீட்ஸும் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், டூ பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக கொஞ்சம் ஏற்றி இறக்கி வச்சோம்னா ஒரு லீஃப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். இது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருப்பாருங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆரி தான் வைக்கணுங்கிறது கிடையாது, ஹேண்டில் நார்மல் நீடில் த்ரெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், நார்மல் நீட்லேயே போதும். ஸோ இது பிகினர்ஸ் ஆரி ஒர்க் போட்டுறதுனாலும் சரி, இல்லை யாராவது புதுசாக ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கற்றுக்கிட்டீங்களா, அவங்களுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கம்மிங் டு த ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம்னா, வெறும் நெட்டு தான். ஸ்லீவில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதில் நம்ம மட்டும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஃப்ளவர் இந்த ஸ்லீவில் உள்ள பார்டரை பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு ஸ்டோன் வச்சுட்டு, அந்த ஸ்டோனை சுற்றிட்டு ஆன்டிக் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த டியூப் பீட்ஸ் வச்சு எட்ஜில் திரும்ப ஆன்டிக் பீட்ஸ் கொடுத்து அந்த சீக்வன்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம். ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுலேயே அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டாக லீஃப் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லீஃப் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் கொடி மாதிரி போட்டு ஒவ்வொரு கொடிக்கு சைடில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா மிரர் வச்சுருக்கோம். ட்ரையாங்கிள் மிரர் வந்து ஒரிஜினல் மிரர் கிடையாது, இது வந்து மைக்கா. அந்த மைக்கா வச்சுட்டு, மைக்கா வந்து ஆக்சுவலி நெட்டில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம், நெட்டில் ரொம்ப ஸ்டிக் ஆகாதனால என்ன பண்ணியிருக்கோம், அந்த கோல்டு ஜரி வச்சையே கீழே உள்ள ஒரு டிப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஸ்டிக் பண்ணாலும் பண்ணாட்டியும் அது வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். அப்புறம் இன்பிட்வீனில் வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அவுட்லைனில் வந்து பீட்ஸ் கொடுத்துட்டோம், அவுட்லைனில் பீட்ஸ் கொடுத்துட்டு கொடி கொடுத்துட்டு உள்ளே வந்து திரும்ப வந்து மேற்கு ஜரியிலேயே போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். ஜரியில் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அட் லாஸ்ட் தான் இது பாருங்கள் சீக்வன்ஸ்லேயே ஒரு கிளிட்டரிங்காக வச்சுருக்கோம். அது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எப்போயுமே இந்த ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணுறதை விட இது ஒரு இந்த இதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது மாதிரி ஒன்று கொடுத்துட்டு, இது வந்து லீஃப் பாருங்கள், அந்த லீஃபில் வந்து அந்த கட்டிங் கட்டிங்காக இருக்கிற லீஃப் போட்டுட்டு அதுக்கு சைடில் பூராமே கோல்டன் ஜரியெலாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. அந்த ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில்லிங்க்கு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுறோம்ல, அது அந்த லீஃபோட ஷேப்புக்கு தக்கதை நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் ஃபுல்லாகவே நம்ம வந்து சீக்வன்ஸ் பூரா அரேஞ்ச் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற கிராப்பில் பூராமே இந்த மாதிரி சுழி சுழியாக டியூப் பீட்ஸை வச்சுட்டோம். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கோல்டு பீட்ஸ் அண்ட் கொஞ்சம் செல்ஃப் கலர் பீட்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கோம். இது ஒன்று தாங்க, ரொம்ப சிம்பிள். இது நம்ம தனியாக ட்ரேஸ் பண்ண இதில் நிற்காது. ஸோ அதுக்காண்டி நம்ம ஐடியா வச்சு நம்மளாம் டிசைன் பண்ணி டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் கொடி கிரீப்பர் போட்டுட்டு அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிரர் லீஃபோ, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த கட்டிங் கட்டிங்காக அந்த லீஃப் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தாங்க, ரொம்ப சோ சிம்பிள். இது வந்து ஈஸியாக நமக்கு இதுவும் கிடையாது, உங்களுக்கு எது மாதிரி ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம நெட்டை வந்து நம்ம ஃப்ரேமில் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு லூஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமாக போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்தோம்னாக்கா அந்த ஃபினிஷிங் வந்து இருக்கும், இல்லைன்னா நெட்டெல்லாம் சுருங்கி போய் நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெட் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வச்சு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.